ஹலோ ஒருவன், வெல்கம் டு நியூ ஸ்டாக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவான் கன்வே. யார் இந்த டெவான் கன்வே? இவர் எப்படி சிஎஸ்கே டீமில் வந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெவான் கன்வே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் கிரிக்கெட் விளாண்டுருந்தார். ஆனால் அங்கே அவருக்கு இன்டர்நேஷனல் டீமில் விளாட்றதுக்கு வாய்ப்பு தரல. எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனை தாங்க. அதுக்காக அவர் சோர்ந்தெல்லாம் போல அவர் வந்து வீடு கார் எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ என்ன எனக்கு வாய்ப்பு தராமல் இருக்குது, நான் நியூசிலாண்டில் போய் இறங்குறேன் அப்படின்னு அங்கே போய் இறங்கி அங்கே போய் கவுண்டி மேட்சஸில் விளாட ஆரம்பிக்கிறாரு. அங்கே கவுண்டி மேட்சஸில் அடி விட்டு விளாசு விளாசுன்னு விளாசுறாருங்க. இதை பார்த்துட்டு நியூசிலாண்ட் கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி நீ எங்கே இருந்த இவ்வளோ நாள், நீ எங்கள் இன்டர்நேஷ்னல் டீமுக்கு விளாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் டீமில் தூக்கி போடுறாங்க. எல்லா ஃபார்மேட்லேயும் மனுஷன் பொழந்து கட்டுறாருங்க. அதே ஃபார்மில் இருக்கார். இவரோட ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இவர் 200 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிளமிங் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தலை தோனிகிட்ட சொல்லி அங்கேருந்து சிஎஸ்கே டீமுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. கடைசியில் சிஎஸ்கே டீம் இவரை 1 crore rupees எடுத்து நம்ம டீமில் தூக்கி போடுறாங்க. இப்போ அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்சில் ஆவரேஜாக 65 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஒன் டேயில் ஆவரேஜாக 75 ரன்ஸ் அடிக்கிறாரு. T20 இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ டூப்ளிசஸ் போனது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பெரிய இழப்பு தான், அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனாலும் இவரும் நல்லா தான் விளாட்றாரு. நமக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். ருத்ராஜ் ரைட்டு, இவர் லெஃப்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுமாராக விளாட்றவங்களே சிஎஸ்கேக்குள்ளே வந்தால் அடி பொழந்து கட்டுவாங்க. இவர் நல்லாவே விளாட்றாரு. ஸோ இவர் வந்து சிஎஸ்கேக்குள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னமும் பயங்கரமாக விளாடுவாருன்னு நம்புகிறோம். இப்போ அவரோட ஃபியூ கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Shot just showing itself this afternoon and all of-